ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டே, ஒரு 11 o'clock-ஆ நான் வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. வெளியே பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிச்சிட்ருக்கு, நல்லா காற்றும் அடிக்குது. என்னடா லாஸ்ட்டு சண்டே உள்ளதை இப்போ தான் போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. சீரியஸ்லி இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக போச்சுங்க, கொஞ்சம் கூட இதில் உட்காரவே முடியல. ஸோ இன்றைக்கி தான் வந்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன். சண்டேன்றதுனால பசங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டாங்க, குளிச்சாச்சு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. அண்ட் இன்னைக்கு லஞ்ச் நான் மெனு என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரான் வச்சு ஃப்ரைட் ரைஸும் ஒரு சில்லி எக்கும் செய்ய போகிறேங்க. ப்ரான் நேற்றே வாங்கிட்டேன், வாங்கிட்டு வாஷ் பண்ணி டிவைன் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் நான் எதுவும் கட் பண்ண போகிறது இல்லைங்க, ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் அப்படியே ரெடிமேடாக வாங்கி வச்சது, ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். பாஸ்மதி அரிசி 2 கப்பு வாஷ் பண்ணி அதையும் வந்து ஊற வச்சிடுறேன். ஸோ செய்யறதுக்குள்ளே வந்து நமக்கு அது ஊறி நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு அடுப்பில் வந்து பாஸ்மதி அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஒரு அடுப்பில் வந்து முட்டை வச்சுருக்கேன். முட்டை வந்து நான் நார்மலாக தண்ணியில் அப்படியே போட்டுருவேங்க, போட்டுட்டு ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு அப்புறம் எடுத்து வச்சுருவேன். ஸோ எக்கு வந்து வெந்துருச்சு, ரைஸும் வடித்து வச்சுட்டேன். ஸோ காய்கறி அது தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து சில்லி எக்குக்கு வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்க போகிறேன். எக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நாலாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். நீட் நீட்டாக கட் பண்ணாமல் இப்படி கட் பண்ணால் யோக் வந்து அதுலேருந்து தனியாக வெளியே வராது அந்த வெள்ளையிலேருந்து. இப்போ சில்லி எக்குக்கு வந்து ஒரு 1/2 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா போட்டுக்கலாம், என்கிட்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இப்போதைக்கு இல்லை, இருந்ததுன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் 1 முட்டை. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன்லாம் செய்கிற மாதிரி தான், ஓரளவுக்கு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம முக்கி போடும்போது எக்கு வந்து தனியாக பிரிஞ்சு வராது. அண்ட் ப்ரான் வந்து இந்த மாதிரி நான் ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பீசஸ் கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெப்பரும் போட்டு இதையும் வந்து லைட்டாக பிசைஞ்சு வச்சிடுறேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்குள்ளே இது வந்து கொஞ்சமாக ஊறி இருக்கும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி 1 முட்டையை நல்லா அடிச்சுட்டு அதை வந்து இதில் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த எக்கு போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சூடு இல்லாமல் போட்டுடக்கூடாது. எக்கு போட்டோடனே உடனே அதை வந்து கிண்டிடக்கூடாது, அப்போ ரொம்ப மெஷி ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ இது வந்து ஒரு செகண்ட்லேருந்து 2 செகண்ட் அந்த முட்டையை வந்து அப்படியே நிற்க விடணும், ரொம்பவும் குக் பண்ணிடக்கூடாது. ஸோ இது 1-2 செகண்ட் அந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ 1-2 செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நான் திருப்பி போட்டுடுறேன். திருப்பி போட்ட உடனே இது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்கும், அந்த வாயில் வந்து அந்த எக்கு பீசஸ் வந்து கிடைக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டிங்கன்னா இந்த எக்கு வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும், அதனால் எக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் சாப் பண்ணது, 1 கிரீன் சில்லி ஃபைனாக சாப் பண்ணது, 1/2 வெங்காயம் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணது, இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் நூடுல்ஸ் எல்லாமே வந்து பேட்ச் பேட்சாக தாங்க பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணால் தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து 1/2 அளவுக்கு அந்த ப்ரான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், மீதி 1/2 வந்து அடுத்த பேட்ச் செய்கிறதுக்கு வச்சுக்கிறேன். ப்ரான் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும், ரொம்ப நேரம் குக் பண்ணால் ரப்பரி ஆகிடும். ஸோ அது கொஞ்சம் அந்த பிங்கிஷ் கலர் மாறட்டும். மாறினோடனே எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ப்ரான் வந்து 1-2 நிமிஷம் இதில் குக் ஆனால் போதுங்க. இப்போ 1-2 நிமிஷம் ஆகிடுச்சு. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் இருக்குது. நீங்கள் வேணால் ஸ்வீட் கார்ன் அவாய்ட் பண்ணிக்கலாம், பட்டாணி அவாய்ட் பண்ணிக்கலாம். கேபேஜ் போடாதீங்க, அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ எனக்கு ஆல்ரெடி இது குக்டு வெஜிடபிள்ஸ் அப்படின்றதுனால கொஞ்சமாக டைம் இருந்தால் போதும். ஸோ இப்போ வந்து 1/2 கப் குக்டு ரைஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து ரொம்பவும் குக் பண்ணிடக்கூடாது நம்ம,
அண்ட் ரொம்ப குக் ஆகாமலும் இருக்கக்கூடாது, மீடியமாக குக் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டியை வச்சு ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அரிசி வந்து உடஞ்சிரும், அதனால் நீங்கள் வந்துட்டு மொத்தமாக அந்த பாத்திரத்தையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஷஃபிள் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும், அந்த அந்த கடையிலெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி. ஸோ யம்மியான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் ரெடிங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும். இன்னும் இரும்பு கடாயில் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அளவுக்கே இருக்கும். உனக்கு ரெடி ஆயிடுச்சுமா? அந்த ட்ரேல வச்சு எடுத்துக்கோ. இதுல இப்ப சில்லி எக்குக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆயில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்ட் கார்லிக் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சது, ஒரு முழு வெங்காயத்தை இந்த மாதிரி கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு அரை குடம் மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன் கியூப் மாதிரி, அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு போடுறேன். குடம் மிளகாய் வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது, அப்புறம் கலர் மாறிடும். ஸோ குடம் மிளகாயெல்லாம் போட்ட உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி சாஸ் இருந்தால், க்ரீன் சில்லி சாஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், என்கிட்ட க்ரீன் சில்லி சாஸ் இல்லை. ஸோ 1 ஸ்பூன் பெப்பர், அப்புறம் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனாலும் மிளகாத்தூளும் நீங்கள் போட்டுக்கலாம், பட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் 1 ஸ்பூன் சுகர், நான் மோஸ்ட்லி சைனீஸ் ஐட்டம் இந்த மஞ்சூரியனுக்கெல்லாம் சுகர் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த எக்கையும் வந்து இதில் போட்டுடுறேன். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி போடல, ஏன்னா இன்றைக்கி வந்து நான் ட்ரையாக தான் செய்ய போகிறேன். நீங்கள் ரொம்ப அந்த கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கலந்து நீங்கள் போட்டுக்கலாம். அந்த சில்லி எக்கு அதை பார்த்தோன்னே அது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன், அதனால் அவனுக்கு வந்து அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்னு பக்கத்துலேயே நின்றுட்டாங்க. நான் வந்தே போகவே இல்லாமல் ஸோ சில்லி எக்கு ட்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றிக்கலாம், அப்போ வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும். ஸோ லஞ்ச் எல்லாம் ரெடிங்க, இனிமேல் சர்வ் தான் பண்ணணும். பட் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னால் நான் கொஞ்சம் இந்த பெட் கவரை போட்டுட்டு வந்துடுறேங்க, ஏன்னா இது காலையிலேயே பெட் கவரெல்லாம் எடுத்துட்டேன் வாஷ் பண்ணுறதுக்காக. ஸோ இது அதுக்குள்ளே போடணும் அப்படின்னு நினச்சேன், போடலைன்னா இந்த பசங்க மேட்ரஸ் மேலெலாம் ஏறி குதித்து மொத்தமாக அழுக்காக்கிடுவாங்க. இதை புதுசாக வாங்கினேன், சரி இதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டேன். உடனே தன்வீரும் வந்துட்டாரு, நானும் தான் பெட் கவர் போடுவேன் அப்படின்னு. சரி நீ அந்த பக்கமாக போடு, நான் இந்த பக்கமாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி வேலையை செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி எதையாவது கொடுத்தா பொறுப்பாக செஞ்சிட்ருப்பான் உட்காந்து. பொண்ணுங்க ஹெல்ப் பண்ணுறாங்களோ இல்லையோ, பசங்க வந்து நல்லாவே நிறைய அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. என் பொண்ணை விட இவன் தான் வந்து எனக்கு நிறைய இதுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து நிற்பான். ப்ளஸ் வந்து அவன் சம்மர் சால்ட் வந்து பண்ணணுமா, அதை வந்து நான் வீடியோ எடுத்து காட்டணுமா, அதனால அதை கொஞ்சம் பார்த்துருங்க. புதுசாக கற்றுக்கிட்டான் சம்மர் சால்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அதை பல்டி அடிச்சிட்ருக்கார் அவர். தன்வீரோட சாகசம்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இந்த குவில்ட் கவர் வந்துட்டு இதில் வந்து குவில்ட் கவர்னே போட்டிருந்தாங்க. நான் வந்து சரி குவில்ட்டுனா குவில்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே வெறும் கவர் தாங்க இருக்குது. இது உள்ளே வந்து ஆக்சுவலி நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்கணும். ஸோ இந்தியா வந்தால் தான் வந்து இதெல்லாம் காட்டன் ஸ்டஃப் பண்ணி தச்சு நான் கொண்டு வரணும். இதில் வெறும் குவில்ட் கவர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இங்கே அந்த காட்டன்லாம் ஸ்டஃப் பண்ணி பண்ணோன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ இந்த குவில்ட் கவர் வந்து இந்தியா கொண்டு வந்து தச்சு வச்சுக்கலான்னு இருக்கேன். லஞ்ச் வந்து ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் வித் சில்லி எக்கு, சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸும் இந்த சில்லி எக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. முடிஞ்சால் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ கூட எடுத்து போடுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நான் வந்து ஷேர் பண்ணுறேன் மற்றவங்க கூட பிக்சரை. ஸோ லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பாத்திரம் கழுவுறது இருந்தது. ஸோ அதெல்லாம் கழுவியாச்சு, கழுவி முடிச்சுட்டு இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி எங்கேயும் வெளியெல்லாம் போகிற மாதிரி இல்லைங்க, எப்பயாவது சாட்டர்டே சண்டே போவோம்.
பட் நேற்றும் எங்கேயும் போகல, இன்றைக்கும் எங்கேயும் போகல, வீட்டில் தான் இருக்க மாதிரி பிளானு. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் ஆன்லைன்லேருந்து ஏற்கனவே வந்துருச்சுங்க, வந்து ஒரு வாரம் ஆச்சு. நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன், அதை எதையும் பிரிக்காமல். நான் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் பிரித்து காட்ட போகிறோம். ஸோ எங்களுக்கே தெரியாது அது உள்ளே என்ன இருக்குது, என்னெல்லாம் வந்திருக்குன்னு. ஆல்ரெடியே வந்து வாங்கி காட்டியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலயே, அது வந்து 1.2 லிட்டர் எனக்கு கிடைக்கல, அதனால 1.2 லிட்டர் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான் இது, கொஞ்சம் நல்ல கொஞ்சம் நல்ல ஸ்லிம்மா இருக்கும். என்னன்னு தெரியல இதுல என்ன போட்டிருக்க, ஒன்னும் போட்டு நான் போய் போஸ்ட் பாக்ஸ்ல போய் வாங்கிட்டு வந்தேன். இதுதான் அந்த ஆயில் கண்டெய்னர் நான் வாங்கினது, ரெண்டு வாங்கினேன் இதே மாதிரி. இது வந்து 1.5 லிட்டர், இது நாசில் வந்து ஓபன் பண்ணி மூடுற மாதிரி செம்ம சேஃப்டியா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன போட்டிருக்கு, டாய்லெட் பேப்பர் ஹேங்கர் கிச்சன்ல வந்து. அது டாய்லெட் பேப்பர் ஹேங்கர் இல்ல, பேப்பர் டவல், பேப்பர் டவலோட ஹேங்கர். டாய்லெட் பேப்பர் ஹேங்கர் தான் போட்டிருந்தான் உள்ள. ஓகே ஓகே, பேப்பர் டவல் ஹேங்கர். இது வந்து இந்த கேபினட்ல மாட்டிக்கிற மாதிரி உள்ளது, கேபினட்ல இப்படி மாட்டிக்கணுமா? ஆமா, இது மேல மாட்டிட்டு இங்க வந்து பேப்பர் உள்ள வச்சிரணும். ஓகே, டிஷ்யூ. இது வந்து அந்த சிங்க்க்கு பக்கத்துல சிங்க் ஹோல்டர், இது சிங்க்க்கு பக்கத்துல வைக்கிறது டிஷ் வாஷர் ஹோல்டர். டிஷ் வாஷர் ஹோல்டர் அது. இது வந்து டிஷ் வாஷ் ஹோல்டருங்க, நம்ம ஸ்க்ரப்பர் இதெல்லாம் வச்சுட்டு சிங்க் பக்கத்துல வச்சுக்கலாம். மெட்டல், அப்புறம் கீழே ட்ரிப் ஆகிற தண்ணியை வந்து ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பிளேட் கொடுத்துருக்காங்க, நல்லா கியூட்டா இருக்குல்ல. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது ஓ மைக்ரோவேவ் ரேக் இல்ல, இது வந்து இந்த ஷெல்ஃப் கீழே ஆர்கனைஸ் பண்றது. பரவாயில்ல, என்ன பிளாஸ்டிக்கா, பிளாஸ்டிக் மெட்டல் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக் மெட்டல் மெட்டல் கிடையாது, ஷெல்ஃப் ரேக் பாது மெயினா வந்து. ஓகே, ஷெல்ஃப் ரேக்ல ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது இந்த இது. இது வந்து ஒரு 3 பீஸ் வாங்கி இருக்கேன். ஷெல்ஃப் ரேக்ல ஆர்கனைஸ் பண்றது எக்ஸ்டென்சிபிள், இது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது இது வந்து இந்த ஃபிரிட்ஜோட கவர், ஃபிரிட்ஜ் மேல போடுற கவர், ஃபிரிட்ஜ் மேல போடுற கவர் இருக்குல்ல. இது வந்து கிளாத் மாதிரி இல்ல, ஓரளவு கிளாத் தான் பா, ஃபைபர் வெளியில கிளாத் தானே அது. போட்டுக்கலாம் இருக்கு. ஃப்ரிட்ஜ் மேல போடுறதுக்கு கவர், கிளாத் தான் இது, ஃபேப்ரிக். இது ஒரு பாக்ஸ், அது வந்து ஃப்ரைங் பேன் ஹோல்டர். இதுதான் அந்த ஃப்ரைங் பேன், அது ஃப்ரைங் பேனோட ஃப்ரைங் பேன் ஹோல்டர் ஹோல்டர் இது. இது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, ஃப்ரைங் பேன் வைக்கிற ஸ்ட்ராங்கா நல்லாவே இருக்கு. ஃப்ரைங் பேன் ரேக்குங்க இது. இது வந்து ஒரு 4 செக்ஷன் இருக்கு, ஒன்னொன்னு ஃப்ரைங் பேன் இல்ல லிட் எது வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். நல்ல அழுத்தமா இருக்கு, நல்லா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் பெருசா இருக்கு. இது ஆக்சுவலி இது என்னன்னு தெரியும் எனக்கு, என்ன கரெக்டா சொல்லுவோம், மைக்ரோவேவ் வைக்கிற ஸ்டாண்ட்.
வச்சுக்கலாம். அண்ட் இது மேலே வந்து நம்ம வேற என்னமோ வச்சுக்கலாம். நான் வந்து ஆக்சுவலி எலக்ட்ரிக் அவன் மேலே வச்சிருக்கேன், மைக்ரோவேவ் மேலேயே. ஸோ அதனால இந்த ஸ்டாண்ட் மாதிரி வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த சைட்ஸ்ல எல்லாம் வந்து இந்த சைடு இருக்கு இல்லையா, அதுலாம் வந்து ஹூக் வருங்க, ஹூக் எல்லாம் இருக்கு. இந்த ஹூக்கை வந்து நம்ம மாட்டிக்கணும். ஸோ நமக்கு தேவையானது, அவனுக்கு தேவையானது, அப்புறம் ஏதாவது கரண்டி அந்த மாதிரிலாம் கூட மாட்டிக்கலாம். ஸோ நல்லாவே இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, நல்லாவே இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. எதுவுமே மட்டமா இல்ல, நல்லாவே மட்டமா இல்ல, எல்லாமே வந்து அஃபோர்டபுள் பிரைஸ் தான் வாங்கணும். ஆனா எல்லாமே நல்லா இருக்கு. அவ்வளவுதான் இல்ல, அவ்வளவுதான்ப்பா, எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் வர வேண்டி இருக்கு, இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு, கொஞ்சம் கேன்சல் ஆயிடுச்சு. ஷாப்பிங் ஹால் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் வந்து ஸ்நாக்ஸ் செய்யலான்னு கிச்சனுக்கு வந்துட்டேங்க. கேரமல் பாப்கார்ன் தான் செய்யலான் இருக்கேன். ஆல்ரெடி இந்த பாப்கார்ன் வந்து நான் ஒரு ரெண்டு டைம் செஞ்சுட்டேங்க, ரெண்டு டைம் ரொம்ப நல்லா வந்துச்சு. பசங்க வந்து கேரமல் பாப்கார்ன் கேட்டுட்டே இருந்தாங்க. சரி ஓகே, இன்னைக்கு வந்து எங்கேயும் வெளியே போகிறதா இல்லை, மூவி எப்படியும் சாட்டர்டே சண்டேனா பசங்களுக்கு ஏதாவது போட்டு பார்ப்போம். ஸோ அது அப்படியே பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு ஒரு தியேட்டர் எஃபெக்டில் அப்படியே பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக எடுத்திருக்கேன். இந்த பிராண்ட் ஆக்சுவலி நல்லா இருக்குங்க, வித் இந்த பேக் வந்து சீலோடு வருது. இங்கே இருக்கவங்களா இருந்தால் இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நான் நார்மல் சூப்பர் மார்க்கெட் ஃபேர் ப்ரைஸில் எங்கேயோ தான் வாங்கினேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் ஊற்றியிருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் வந்து இந்த கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் டு ஹை ஹீட்டில் வச்சு இதை கொஞ்ச நேரம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். அது வந்து பாப் ஆக ஸ்டார்ட் ஆனோன்னு வந்து மீடியம்லேருந்து கொஞ்சம் லோவில் வச்சு இதை வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். I want to see popcorn hitting the this thing. Finish. அது முடிஞ்சிருச்சு. Wow. ஏய் சுட்டுடுவோம். அலுமினியம் ட்ரே வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்காக வச்சிருக்கேன், இதையும் ரெடியா வச்சிருக்கேன். 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 4-5 நிமிஷம் வந்து அடுப்பில் இருக்கணும், ஸ்லோ ஹீட்லேயே வச்சுருங்க. ஒயிட் சுகர்னால் உங்களுக்கு அந்த கேரமலைஸ் ஆகிறது தெரியும், இந்த ப்ரௌன் ஆகிடணும். ப்ரௌன் ஆனோன்னே நீங்கள் வந்து அடுத்த பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆல்ரெடி ப்ரௌனுன்றதுனால நான் டைமிங் கணக்கு வச்சுருக்கேன், 4-5 நிமிஷம். ஸோ இப்போ இது வந்து 1-5 நிமிஷம் ஆயிடுச்சு. 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அது நல்லா பொங்கி வரும், பட்டர் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பட்டர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா போட்டோன்னா நமக்கு அந்த நல்ல ஒரு கிரன்ச்சினஸ் கிடைக்கும். ஸோ இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா பொங்கி வரும். பேக்கிங் சோடா போட்டு 1-2 செகண்ட் வச்சா போதும். அதுக்கப்புறம் அந்த பாப்கார்ன்ல அப்படி சுட சுட அதை ஊத்திடுங்க, ஊத்திட்டு உடனே வந்து அதை கிளறிடணும் எல்லா பக்கமும் படுற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய ட்ரேல வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போட்டுருங்க. நான் வந்து இது அவன்ல வைக்க போறேன், அதனால வந்து 1 அலுமினியம் ட்ரேல போட்டிருக்கேன். அவன்ல வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல 10 மினிட்ஸ் வைக்கிறேன். ஸோ எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 100 டிகிரி செல்சியஸில் 3 தடவை இந்த மாதிரி 10 மினிட்ஸாக வச்சு வச்சு வெளியில் எடுங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பாக கிடச்சிரும். டெம்பரேச்சர் அதிகமாக வச்சா ரொம்ப கலர் மாறிடும். 100 டிகிரி அதிலே வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல க்ரன்ச்சியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அவ்வளோதாங்க. நாங்கள் மூவி வந்து பசங்க கேட்ட அவங்களோட ஃபேவரட் மூவி ஒன்று போட்டாச்சு. இப்போ பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே அப்படியே டிவி பார்த்துட்ருக்கோம். எங்களோட சண்டே லாஸ்ட்டு சண்டே இப்படி தான் முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.